சட்டம் தன் கடமையை செய்து சார். சட்டத்தின் முன்னால எல்லா சாமானியனும் ஒண்ணுதான், வசதி படைத்தவர்களும் ஒண்ணுதான். இல்ல தவறு பண்ணிதான் தண்டனை என்னவோ அதை கோர்ட் மூலியமா கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஆளா இது பண்ணி வராங்க இல்லையா? செந்தில் பாலாஜி பண்ணாங்க, ரெண்டாவது இவருக்கு, அடுத்து யாருக்குன்னு தெரியாது. எல்லாம் தான் கொள்ளையடிக்கிறான். ஏன் இப்படி சொல்றாங்க? என்ன என்னதான் அமைச்சர் எல்லாம் தான் கொள்ளையடிக்கிறான். ஒரு அமைச்சர் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தவறு பண்ணியிருக்காரு அப்படின்னா அதை ஏன் அவ்வளோ நாளாக வந்து விசாரிக்காமல் இவ்வளோ நாள் காலம் கழிச்சு கேஸ் செய்கிறாங்க? இந்த மாதிரி நிறையா பேர் மேலே எடுத்தாங்களா வேணும். ஒருத்தவங்க மேலே கேஸ் இருந்தால் அவங்க எம்எல்ஏகள் சாதாரண ஒரு இதுக்குறும் அவங்க அலோ பண்ணக்கூடாது. அந்த சட்டம் தீவிர வரணும். ஐடி ரைட் பண்ணுறதே காமன், இட்ஸ் அ குட் திங் தான். ஸோ அப்போ தான் இந்த கரப்ஷன்லாம் கம்மியாகவும் நான் நினைக்கிறேன். செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா அவர் ஏடிஎம்லேருந்து இங்கே கன்வெர்ட்டானவர். பொன்முடி வந்து காலங்காலமாக ஒரு திமுக இருக்கு. ஸோ அதனால காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. மக்கள் சேவைன்னு சொல்லிட்டு முதல்ல அரசியலுக்கு வந்துடுறாங்க, ஆனால் அவங்களோட ஃபேமிலி பிரச்சனை அவங்க பிரச்சனைக்காக மட்டும்தான் வராங்களே தவிர மக்களுக்காக யாரும் சேவை செய்யல. இந்த அமைச்சர்கள் மேலாம் விசாரணை நடத்தணுங்கிறது ஏற்கக்கூடியது, ஆனால் அதை இல்லைன்னு சொல்ல. அமலாக்கத்துறை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வரமாட்டாங்க. ஏதாவது வந்தாதுன்னா அவங்க கையில் ப்ரூஃப் எல்லாமே இருந்தால் தான் அவங்க வந்து பண்ணுவாங்க, இல்லைன்னா வாய்ப்புகள் இல்லை. இது வந்து அவர் செய்த இதுக்கு இப்போ இது பரிகாரம் ஒன்று இருக்கு. சேவை செய்யறதுக்காக வரல, சம்பாதிக்கிறதுக்கு வராங்க. அந்த ஒருத்தவங்க இருந்தா கூட அவங்களும் தன்னால அப்படிதான் மாறிடுறாங்க. இது வந்து அடித்தளம், இதிலிருந்து ஒவ்வொன்றா போய்கிட்டே இருக்கும். ப்ளஸ் பேஸ், அவங்க அப்பா, அவங்க அப்பா எல்லாருமே மாட்டுவாங்க. எல்லாத்துக்குமே எல்லாருமே தெரியும். அரசு சம்மந்தப்பட்ட எல்லா அதிகாரிகளுக்கும் அதே அதிகாரம் உண்டு. கலெக்டர் என்ன செய்கிறாரு, கிராம நிர்வாக அதிகாரிலேருந்து கலெக்டர்லேருந்து எல்லா அதிகாரங்களும் அவங்க பயன்படுத்துகிறாங்களே, தவிர செஞ்சாக அவ்வளோதான். சட்டம் கடமையை செய்து அவர் நிரபராதின்னா கோர்ட் நீதிமன்றத்தின் மூலயமா நிரூபித்து வெளில வர போகிறாங்க, புரியுதுங்களா? அதுக்குள்ள டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸை வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணாங்கன்னாக்கா அவங்க கிளியர் வெளில வர போகிறாங்க. ஆதாரம் இல்லாத வந்து கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க சார். இல்லை அவங்க சட்டத்தினால் அவங்க வந்து குற்றவாளி ஆகிடுவாங்க இல்லையா? அதனால் வந்து கண்டிப்பாக ஆதாரத்தோடு தான் அவங்க பண்ணுவாங்க. அதே ஆதாரம் இல்லைன்னா அமைச்சர் வந்து கோர்ட்டில் வந்து சட்ட ரீதியாக சந்திச்சு ஆதாரம் இல்லை அப்படின்னா அவர் வெளில வர போகிறாரு. 100% 100% ஆதாரத்தோட தான் வந்து பண்ணுவாங்க. நல்ல செய்ய ஆழ்வானு தான் திமுக ஓட்டு போட்டோம். அமலாக்கத்துறைன்னா அவங்க வேலையை அவங்க செய்யறாங்க. நான் தப்பா நின்ற ஏமா தான் நடவடிக்கை எடுக்கணும்னா அப்ப தப்புன்னு அர்த்தம் தானே? இது வந்து படிச்சவங்களா இருந்தா சரி படிக்காதவங்களா இருந்தா சரி அவங்க கேட்பாங்க. எனக்கு இப்போ ஒரு சாதாரண ஒரு படிக்காத ஆளுக்கு ஒரு விசாரணைன்னு சொன்னீங்கன்னா அவரை உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டி போறீங்க, அவருக்கு வந்து அவரை சார்ந்தவங்க எல்லாத்தையும் போய் விசாரிக்கிறீங்க. போய் இதே முறை வந்து எல்லாத்துக்கும் இருக்க வேண்டியதானே? வந்து கவர்மெண்ட் பொன்முடி சொன்னது தப்பு தானே? ஓசி பஸ் ஏற்கனவே அவங்க தான் சொன்னாங்க தேர்தல் வாழ்க்கைதில்லை, இது மாதிரி பஸ் ஃப்ரீயாக போகலாம், மகளிருக்கு இலவசம் அப்படின்ட்டு. அது சொல்லும்போது நீங்கள் இப்போ ஃப்ரீயாக போகிறீங்கம்மா, உங்களுக்கு இந்த வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துக்கணுமா, டீசெண்டாக சொல்லியிருக்கலாம். அதை விட்டு இது மாதிரி சொல்லும்போது அவங்களுக்கு போகும் வருது இல்லையா? உண்மை இருக்கிறதுனால தான் சரி போடுறாங்க, எல்லாம் போட மாட்டாங்க இல்லையா? கண்டிப்பாக கைது போடுவாங்க, தப்பு பண்ணி தான் கண்டிப்பாக இது பண்ணுவாங்க. நார்மலாக ஒரு கேஸ் இருந்து அந்த கேஸில் அவன் ரீச் ஆகும் சரி இருக்கக்கூடாது. அவன் மேலே கேஸ் இருக்கா, அவன் குற்றவாளி தான், எப்பவுமே தப்பு பண்ண மட்டும் தான் பண்ணுவாங்க. கண்டிப்பாக குழு இல்லாமல் பண்ண மாட்டாங்க கேஸ். அப்படின்னா எதுக்கு திருப்பி அவங்க மேலே விற்கணும்? விற்கக்கூடாது. அவங்களுக்கு சொத்து சேர்த்துக்கிறாங்க, பிள்ளைங்களுக்கு சேர்க்குறாங்க, வாரிசு வாரிசாக எல்லாரும் வர்றாங்க. எங்களை மாதிரி கஷ்டப்படுற மக்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரி, இப்போ இந்த விலைவாசி கேட்டீங்கன்னா எங்கள் ஏரியாவில் கரண்ட் கொடுக்கல, கரண்ட் தரேன்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்து அந்த ஏரியாவில் திமுக ஓட்டு போட்டோம். ஒரு 100 வீடு கொக்கி போட்டு கரண்ட் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு நாங்கள் இதெல்லாம் செய்வோன்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்டாரு, நாங்கள் போட்டோம். ஆனால் நம்பி இந்த வாட்டி நான் திமுக எத்தனை எனக்கு தெரிஞ்சு நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் திமுக ஓட்டு போட்டேன். ஏன்னா எங்களுக்கு செய்வாங்க அப்படின்னு போட்டோம், ஆனால் செய்யலை. ஆ, அவர் சொன்னார், அந்த ஆட்சி கட்சியில் உள்ளவங்க எல்லாருமே சொன்னாங்க கரண்ட் வாங்கி தருவோம் கண்டிப்பாக. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்த உடனே ஆட்சிக்கு இதை தான் செய்வோன்னாரு. ஆட்சி வந்து எத்தனை வருஷம் அது செய்யலை. ஐடி ரைடோ இல்லை வந்து அமலாக்கத்துறை வந்து வந்து ரைட் பண்ணுறதோ ஏற்கக்கூடியது தான், தப்பு கிடையாது. இது வந்து திராவிட ஆட்சி கிடையாது. அயோத்திதாச பண்டித சொன்ன திராவிடம் வந்து இது கிடையாது. ஏன்னா வேங்கவேல் இஷ்யூ இன்னும் என்ன ஆச்சு, குடிக்கிற தண்ணியில் வந்து மலத்தை கல்ற நான் ஊரில் இருந்துக்கிட்டு இதை திராவிட மாடல்னு என்னால் சொல்ல முடியாது, தைரியமாக சொல்ல முடியாது. இது பொதுவாகவே அவங்க அமலாக்கத்துறை வந்தால் கூட அவங்க வரணும். தடை அறிவியல் துறைக்கு வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் அப்படின்றது தாங்க காரணமாக இருக்குமே தவிர, மற்றபடி இது வரைக்கும் அது யாரும் தடவை அறிவியல் துறையில் வந்தது கிடையாது. அதுதான் முதல் முறை. எல்லாம் ஒரு எவிடன்ஸோடு ஏதாவது வாய்ப்புகள் நிறைய இருக்குது, அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மக்களை யாரும் பார்த்துக்கிறதுக்கெலாம் அமைச்சராக யாரும் ஆகிட்டு வர்றதில்லை. எந்த நேரத்தில் எது பண்ணுவாங்கன்னு அரசியல்வாதிகள் சொல்ல முடியாது. இந்த போதைப் பொருள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, குப்பை அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். நல்லது ஒன்றும் அதிகமாக இருக்குது, நல்லது நடந்திருக்குன்னா சொல்ல முடியாது. போதை ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஒயின் ஷாப்பு அதிகமாக ரொம்ப அதிகமாக எப்படி சொல்கிறது, ஒரு 50 கடை இருந்ததுன்னா 100 கடையாக இன்க்ரீஸ் ஆகிருக்கே தவிர கம்மி இல்லை. தடைவில் எறிய துறையினே அவங்க ஈஸியாக இந்த இடத்துல ஃபைல் வந்து பதங்கப்பட்டிருக்கு, இந்த இடத்துல பணம் வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்குது, இந்த தடைவிலுடைய நிருபர்கள் கண்டுபிடிச்சு சொல்லிவிடுவாங்க. அதுக்குள்ளே மெட்டல் கருவிகள்லாம் இருக்குது,
அதனால கூட்டிட்டு வந்திருக்கலாம். அவர் சீனியர் மினிஸ்டர், ரொம்ப நாளா இருக்காங்க, இருக்கலாம். துணை ராணுவம்னாக்கா அவங்களுக்கு பாதுகாப்புங்க, அரசியல்வாதிகள் தொண்டர்கள் இருக்காங்க, நிறைய செல்வாக்கு இருக்கு. அதனால இவங்களுக்கு ஏதாவது வேணும்ன்றதுனால துணை ராணுவம் பாதுகாப்போட இவங்க வராங்க. ஆதாரம் வந்து இருக்கும் பட்சத்தில் 100% கைது ஆவதற்கு வாய்ப்பு உண்டு. திமுக வந்து குடும்பத்தில் அது யாராலும் மறுக்க முடியாது. ராகுல் காந்தி அடுத்த வாரிசு எதுவும் கிடையாது. ஐயோ ரொம்ப ஒஸ்ட்டுங்க, ரொம்ப ஒஸ்ட். திருப்தி இல்லை எனக்கு இந்த ஆட்சி. அவர் மாற்றம் வேணும் சார், கண்டிப்பா கண்டிப்பா நடக்கணும் சார். இதுதான் மக்கள் ஆட்சி, அவர் நடத்துற ஆட்சி இதுதான். ஏன் இந்த ஆட்சியில நாங்க நல்லா இல்லைங்க, எங்க ஊர் நல்லா இல்லைங்க, கரண்ட் இல்ல, ரோடு வசதி இல்ல, விலைவாசி சாப்பிட முடியுதா, தக்காளி போட்டு குழம்பு வைக்க முடியல, நிறைய பிரச்சனை. அதுதான் நிறைய பிரச்சனை இருக்குங்க, வந்து தீர்த்து கொடுக்க மாட்டாங்க யாருமே. அவரு நாங்க ஸ்டாலினே நேர்ல வந்து செய்யணும் நாங்க சொல்லல, அடுத்தடுத்து வச்சிருக்கிறாருல, அவங்க எல்லாம் வந்து எங்களுக்கு செய்ய மாட்டாங்க. கவுன்சிலர் வர மாட்டாங்க, எம்எல்ஏ வர மாட்டாங்க. ஆனா ஓட்டு கேட்கறப்ப இவங்க எல்லாருமே மீட்டிங் போடுறாங்க வந்து எங்க ஊர்ல. தப்பு செஞ்சா கண்டிப்பா தண்டனை, அதனால அனுபவிக்கிறது. வந்துட்டே இருக்கும்போது அது கொஞ்சம் உங்களுக்கு பயம் கிடையாது இல்லை? இப்போ அப்பா ஒன்று நம்ம இருக்காரு, ஒரு சப்போர்ட் இருக்கு, அதனால நமக்கு அவங்களுக்கு பயம் கிடையாது. தப்பு பண்ணால் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். யாராக இருக்கட்டும், நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் அதான் உண்மை. இன்க்ளூடு சிஎம் இன்க்ளூடு, தப்பு பண்ணால் தண்டனை வேணும் தான். அதுக்கு அடுத்த நடவடிக்கை எடுக்கிறவங்க கரெக்டாக எடுக்கணும். அவங்களும் லஞ்சம் வாங்கிட்டு பண்ணக்கூடாது, அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்துட்டு திரும்ப அவங்களும் அதே ஆட்டத்தை தான் ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, கூடுதல் கஷ்டப்பட்டு போடுறோம், ஆனால் அது அவங்க யோசிக்காம போட்டாங்க, நம்ம ஜெயிச்சிடோன்னு அவங்க ஆட்டத்தை அவங்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. திரும்ப தமிழ்நாடுக்கு நல்லது செஞ்சா போதும், வேற எதுவும் சொல்லலை. திராவிட முன்னேற்றம் எனக்கு வந்து மோடி சாரை பிடிக்கும். ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கிங் ஆஃப் ஸ்டேட். ஓட்டு போடுறதுங்கிறது அது அப்போதைக்கு டிசைட் பண்ண வேண்டிய. யார் ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தி அவங்க மனசில் பதிக்கிற மாதிரி சொல்கிறாங்களே, அதை தான் முதல்ல பார்ப்பாங்க.